நேயர்கள் அனைவருக்கும் ருஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். ஜாக்டோ ஜியோ அமைப்பைச் சேர்ந்த ஊழியர்கள் மற்றும் ஆசிரியர்கள் போராட்டம் பண்ணுற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சது. அதுக்கு எவ்வளவு ஆதரவு இருக்குது, எந்த அளவுக்கு எதிர்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம ஏற்கனவே ஒரு வீடியோவில் முழுசாக பார்த்துருந்தோம். அரசு தரப்புலேருந்து இவங்கக்கிட்ட ஏன் பேச்சுவார்த்தை நடத்த மாட்டாங்க, அரசு என்னெல்லாம் தவறு பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்றதையும் அவங்களோட கோரிக்கையில் இருக்கக்கூடிய நியாயம் என்ன அப்படின்றத பற்றியும் தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். ஜாக்டோ ஜியோ ஊழியர்கள் கிட்டத்தட்ட ஒரு 9 விதமான கோரிக்கைகளை முன் வச்சு இந்த போராட்டத்தை நடத்திட்டு இருக்காங்க. அவங்க சம்பளம் அதிகமாக வேணும் அப்படின்ற வார்த்தையை எங்கேயுமே சொல்லலைங்க. அதை மட்டும் இங்கே நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஏன்னா இதுக்கு முன்னாடி பண்ண வீடியோவில் நீங்கள் வந்து தவறாக சொல்லியிருக்கீங்க, சம்பளம் கேட்குறாங்கன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்கன்றதெல்லாம் சொல்லியிருந்தாங்க கமெண்ட்டில். அது இங்கே நாங்கள் குறிப்பிட விரும்பலை. அவங்க சம்பளம் அதிகமாக கேட்டு போராடலை. அவங்க கேட்குறது என்னென்னா, அவங்களுடைய பென்ஷன் திட்டம் 2004 2018 வரைக்கும் வேலைக்கு சேர்ந்தவங்க எல்லாருமே சிபிஎஸ் அப்படின்ற பென்ஷன் முறைப்படி தான் வேலைக்கு சேர்ந்திருக்காங்க. அவங்களுடைய விருப்பப்படி, அதாவது அவங்க சேரும்போதே இந்த விருப்பத்தில் தான் நீங்கள் வரீங்க அப்படின்றத அவங்கக்கிட்ட எழுதி வாங்கிட்டு தான் வேலைக்கு சேர்த்துருக்காங்க. அந்த திட்டம் என்னென்னா, அதுக்கு முன்னாடி வரைக்கும் ஒருத்தவங்க வேலைக்கு சேர்ந்தாங்க அப்படின்னா அவங்க ரிட்டையர் ஆனோடனே கவர்மெண்ட்டே அவங்களுக்கு வந்து பென்ஷன் கொடுக்கும் அவங்க இறக்குறது வரைக்கும். ஆனால் 2004 புதுசாக கொண்டு வந்த திட்டம் என்னென்னா, ஒரு 10% தொகையை வந்து இவங்களோட சம்பளத்திலேருந்து கவர்மெண்ட் பிடிச்சிட்டே வருவாங்க. அதன் பிறகு ஃபைனலாக ஒரு 10%லேருந்து 14% வரைக்கும் கவர்மெண்ட்டும் கொடுக்கும். அந்த அமௌண்ட்டில் 60% அமௌண்ட் வந்து இவங்களுக்கு கையில் கொடுப்பாங்க. மீதி அமௌண்ட்டை வந்து மியூச்சுவல் ஃபண்ட்லேயோ ஏதோ ஒரு விதமாக ஒரு முதலீடாக உருவாக்கி அதில் வந்து வரக்கூடிய பணத்தை இவங்களுக்கு பென்ஷனாக கொடுப்பாங்க. இதுதான் இந்த திட்டத்தோட விளக்கம். இந்த திட்டத்தைப்படி தான் எல்லாருமே வந்துக்கிட்டே இருக்காங்க. ஆனால் இப்போ இவங்களுடைய போராட்டம் பண்ணுறவங்களுடைய கேள்வி என்னென்னா, நீங்கள் இதெல்லாம் வாங்குறீங்க ஓகே, ஆனால் இதுக்கான கணக்கு என்ன? சேலரி ஸ்லிப்பில் மட்டும் இந்த பணத்தை வந்து பிடிச்சிக்கிட்டு இருக்கீங்க, எவ்வளோ வந்திருக்கு அப்படின்ற டீட்டெயில் மட்டும் எங்களுக்கு காமிக்க மாட்டீங்களே, ஏன் அப்படின்ற கேள்வியை முன் வச்சுருக்காங்க. இவங்க எல்லோரும் இந்த கோரிக்கையை முன்வைத்தது மட்டும் இல்லாமல் சிஎம் கிட்டே நாங்கள் பேசணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் அரசு தரப்புலேருந்து பேச்சுவார்த்தை நடத்துறதுக்கு எந்த ஒரு முடிவுமே எடுக்கலைங்க. இன்றைக்கி சென்னை ஹைகோர்ட் மதுரை கிளையிலேருந்து தமிழக அரசுக்கு கேள்வியே வச்சுருக்காங்க, நீங்கள் ஏன் வந்து இவங்க கூட பேச்சுவார்த்தை நடத்த மறுக்கிறீங்க அப்படின்ற கேள்வியை முன் வச்சுருக்காங்க. மேலும் ஆசிரியர்கள் மற்றும் ஊழியர்கள் தரப்பில் சொல்லப்படக்கூடிய கோரிக்கைகள்லாம், கிட்டத்தட்ட 3,00,000 அதிகமான காலி பணியிடங்கள் இருக்கிற நிலமையில் உபரி ஆசிரியர்கள் அதிகமாக இருக்காங்க அப்படின்றதுக்காக அங்கன்வாடிக்கு மாற்றுறாங்க, இது எந்த விதத்தில் நியாயம்னு கேட்டிருக்காங்க. 21 நிலுவைத் தொகையை வந்து திரும்ப கொடுக்கணும் அப்படின்ற கோரிக்கையும் முன் வச்சுருக்காங்க. அதாவது 2016 ஜனவரியிலேருந்து 2016 செப்டம்பர் மாதம் வரைக்கும் இருக்கான நிலுவைத் தொகை, 2017 அக்டோபர்லேருந்து அவங்களுக்கு வந்து அந்த தொகையை கொடுத்துருக்காங்க. பழைய ஊதிய திட்டத்தை அமல்படுத்தணும் அப்படின்ற கோரிக்கையை வந்து நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம். அதுக்கான காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, 2008 வேலைக்கு சேர்ந்தவங்களுடைய சம்பளம் பார்த்தீங்கன்னா 11,300 இருந்தது. ஆனால் அதே ஒரு ஆசிரியர் அல்லது ஒரு ஊழியர் வந்து 2009 ஜூன் மாதத்துக்கு பிறகு வேலைக்கு சேர்ந்திருந்தாருன்னா அவருடைய சம்பளம் 8,370 மட்டும்தான். இதை தான் அவங்க பழைய ஊதிய திட்டத்தை வந்து அமல்படுத்தணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. 20 மேலாக அங்கன்வாடியில் வேலை பார்க்குறவங்க வெறும் 3,000-7,000 சம்பளத்தில் வேலை பார்த்துட்டே இருக்காங்க, இதை வந்து மாற்றணும் அப்படின்ற கோரிக்கையும் அவங்க முன் வச்சுருக்காங்க. இந்த மாதிரி அவங்க தரப்பில் நியாயமான கோரிக்கைகள் இருந்தாலுமே அவங்க போராட்டத்தை கையில் எடுத்த நேரம் அப்படின்றது ரொம்பவே ஒரு தவறான நேரம்னு சொல்லலாம். இந்த தவறான நேரம் தான் பொதுமக்கள் கிட்ட ரொம்பவே அதிருப்தியை உண்டு பண்ணியிருக்கு. ஒவ்வொரு ஆசிரியர்களும் இந்த சமயம் பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாம் வர வேண்டிய சமயம், இந்த சமயத்தில் தான் அவங்க ரொம்பவே மெனக்கெட்டு மாணவர்களை பார்த்துக்க வேண்டிய சமயம். ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட ஒரு முக்கியமான தருணத்தை ஆசிரியர்கள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திக்கிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதை யாருனாலையும் ஏற்றுக்கவே முடியலைங்க. அரசு தரப்புலேருந்து அவங்க கேட்குறதுக்கும் அவங்களுடைய கோரிக்கைகளுக்கும் சரியான பரிசீலனையோ சரியான பதிலோ அளிக்காமல் அவங்களுக்கு முன்னாடி கேஸ் நடக்கும்போதுலேருந்து கூட கால அவகாசம் தான் கேட்டுகிட்டே இருக்காங்களே தவிர அவங்களுக்கு கேட்ட கேள்விக்கு உண்டான பதிலை இன்னும் கொடுக்கவே மாட்டாங்க. இதை மாற்றுறதுக்கு நீங்கள் வேலைக்கு வரலைன்னா தற்காலிகமான ஆசிரியர்களை வந்து நியமிச்சிருவோம் அப்படின்ற ஒரு பெரிய குண்டை தூக்கிப்பட்டாங்க. அரசு தரப்புலேருந்து ஜனவரி 28 தமிழக பள்ளி கல்வித்துறை அறிவித்த அறிவிப்பு என்னென்னா, 450 காலி பணியிடங்களை அறிவிச்சிருக்காங்க. அதாவது போராட்டத்தில் ஈடுபட்ட 450 ஆசிரியர்களுடைய பணியிடங்களை காலி பணியிடங்களை அறிவித்து அந்த இடத்துக்கு போராட்டத்தில் ஈடுபடாத யாராவது அல்லது இன்னைக்கு ஜனவரி 28 வேலைக்கு வர்ற யாராவது முயற்சி பண்ணால் அந்த இடத்துல போய் வேலை பார்த்துக்கலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி அந்த இடத்துலனா தற்காலிக ஆசிரியர்களை வந்து நியமிப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இதில் பலவிதமான குழப்பங்கள் இன்றைக்கும் நிலவிக்கிட்டே தான் இருக்குது. இந்த அறிவிப்பை தமிழக பள்ளி கல்வித்துறை அறிவித்த உடனே 5% ஆசிரியர்கள் வேலைக்கு திரும்பிட்டதாகவும் ஒரு கருத்து சொல்லப்படுது. அரசு தரப்புலேருந்து திரும்ப திரும்ப அவங்க சொல்கிறது, அரசோட வருவாயில் 60-61% மேலே இந்த மாதிரி சம்பளம் கொடுக்கறதுக்கு தான் நாங்கள் பயன்படுத்திகிட்டு இருக்கோம், இது வந்து நியாயமே இல்லை, இதுக்கு மேலேயே அவங்க கூட கேட்குறது அப்படின்றாங்க. ஆனால் போராட்டத்தில் இருக்கிறவங்க, நாங்கள் சம்பளத்தை கூட கேட்கவே இல்லை, ஒரு எம்எல்ஏ எம்பிக்கு வந்து சம்பளம்
செலவும் உயர்வும் கொடுத்து அவங்களுக்கு இந்த திட்டத்தை வந்து கொண்டு வரல, இந்த சிபிஎஸ் அப்படின்ற பென்ஷன் திட்டத்தை கொண்டு வரல. அவங்க பழைய முறைப்படி இறுதி வரைக்கும் சம்பளம் பென்ஷன் வாங்கக்கூடிய திட்டத்தில் தான் இருக்காங்க. ஆனால் எம்எல்ஏ எம்பி ஐஏஎஸ் ஐபிஎஸ் போன்ற அதிகாரிகளுக்கு இல்லாத இந்த திட்டத்தை ஏன் எங்களுக்கு மட்டும் சொல்கிறீங்க? இது நல்ல திட்டம்னா எல்லாரையுமே இந்த திட்டத்தில் சேர்க்கலாமே அப்படின்ற மாதிரியான கருத்துக்களை முன் வச்சுட்டே இருக்காங்க. என்னதான் இந்த பிரச்சனை இவ்வளோ பெருசாக பேசப்பட்டாலும் போயிட்டு இருந்தாலும் தமிழக பள்ளிக்கல்வித்துறை தேர்வு முடிவுகளில் எந்த ஒரு மாற்றமுமே கிடையாது. தேர்வு தேதிகள் வந்து அறிவித்தபடி அந்தந்த தேதிகளில் கரெக்டாக நடக்கும். ப்ளஸ் டூக்கு வந்து ப்ராக்டிக்கல் எக்ஸாம்ஸ் பிப்ரவரி 1st கண்டிப்பாக ஸ்டார்ட் ஆகும் அப்படின்றத தெளிவாக சொல்லியிருக்காங்க. போராட்டம் நடத்துகிறவங்க மாணவர்களுக்காகவோ பள்ளிக்காகவோ போராட்டம் நடத்தலை, அவங்களுடைய சொந்த தேவைக்காக தான் போராட்டம் நடத்துகிறாங்க. அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அரசும் வந்து மாணவர்களை மனசில் வச்சுட்டோ அவங்களோட கோரிக்கை என்னன்னு பரிசீலிச்சோ இதில் ஒரு சுமூகமான தீர்வுக்கு வரணும் அப்படின்லாம் நினைக்கவே இல்லைங்க. எப்படியாவது இவங்களை அடக்கி வேலைக்கு போக வச்சிடணும் அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்திலேயே தான் அரசு வந்து இவங்களுக்கு பதில் கொடுத்துட்டு இருக்கு. சில பல நடவடிக்கைகளையும் ரொம்பவே அதிரடியாக எடுத்துக்கிட்டும் இருக்கு. தற்காலிக ஆசிரியர்களை இன்றைக்கி நியமனம் பண்ணுற அரசு நாளைக்கு இவங்க போராட்டத்தெல்லாம் முடித்து ஓரளவுக்கு சுமூக தீர்வு கிடச்சி வேலைக்கு வந்துட்டாங்கன்னா அப்போ இவங்களெல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு குழப்பமும் இங்கே நீடிச்சு தான் இருக்குது. இது மாதிரியான இந்த நிறைய குழப்பங்கள் அரசும் இந்த ஜாக்டோஜியோ அமைப்பும் உட்காந்து பேசினா மட்டும்தான் ஒரு முடிவுக்கு வரும். ஆகவே தமிழக அரசு ரொம்பவே சீக்கிரமாக இவங்ககிட்ட பேசி இதுக்கான ஒரு சுமூகமான ஒரு தீர்வை எடுக்கணும். இந்த போராட்டத்தில் இந்த முடிவில் எந்த விதத்திலையும் மாணவர்கள் பாதிக்கப்படக்கூடாது அப்படின்ற கோரிக்கை முன் வச்சு, மேலும் மீண்டும் ஒரு முறை ஆசிரியர்கள் அனைவருக்கும் வைக்கப்படக்கூடிய கோரிக்கை என்னென்னா, மாணவர்களை மனசில் வச்சுக்கிட்டு இந்த போராட்டத்தை தயவு செஞ்சு எக்ஸாம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஸ்கூல் லீவ்லையோ இல்லை பரீட்சை பேப்பர்லாம் நாங்கள் திருத்த மாட்டோம் அப்படின்ற ஒரு நேரத்துலையோ அந்த டைமிங்கில் வந்து நீங்கள் போராட்டம் நடத்தினா ஒரு நல்லபடியாக இருக்கும். மாணவர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இருக்காது. அதை மனசில் வச்சு முடிவெடுங்கன்ற கோரிக்கையை முன்வைத்து வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டீம். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். த ரூஸ்டர் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.